அமேசானில் மே 4ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு சம்மர் ஆஃபர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த சம்மர் ஆஃபரில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில் இப்போ பேசிட்டு வர விஷயம், ஐஃபோன் 14 நம்மளுக்கு 40,000 ரூபாய்க்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சரி, 40,000 ரூபாய் ரொம்ப கம்மியாக இருக்கே, நம்மளே போய் ஆர்டர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாரை பார்க்கும்போது தான் தெரியுது அமேசான் நம்மளை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஆர்பி ப்ரைஸ் 80,000, அதுக்கு தான் நான் இந்த ஐஃபோன் 14 வாங்கியிருந்தேன். அண்ட் இப்போ டீல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 67,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த ஆஃபரில். ஸோ ஆக்சுவலாக ஐஃபோன் 14 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் வாங்குறீங்க அப்படின்னா ஈஸியாக 72,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்கிக்க முடியும். அண்ட் இவங்க 67,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அண்ட் இது இல்லாமல் பேங்க் ஆஃபர், ஐசிஐசிஐ கொடாக் பேங்க் வச்சிருக்கீங்கன்னா 375 ரூபாய் நம்மளுக்கு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதுவே நீங்கள் அமேசான் பே, ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா கேஷ் பேக் வந்து 2,331 ரூபாய் கொடுக்குறாங்க. கீழே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ மேக்ஸிமம் 20,000 கொடுக்குறாங்கன்னா, மேக்ஸிமம் அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் இல்லை ஐஃபோன் 13 ப்ரோ அந்த மாதிரி ஃபோன் நீங்கள் வச்சிருந்தா கூட 20,000 ரூபாய் மட்டும்தான் அவங்க எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து 40,000 ரூபாய் கட்டி இந்த ஐஃபோன் 14 வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டோட்டலி வேஸ்ட். அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமேசான் பே ரிவார்ட்ஸ் அப்படின்னு போட்டு 5,000 ரூபாய் போட்டிருக்காங்க. இது உண்மையிலே கொடுப்பாங்களா இல்லை எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு தெரியல. அண்ட் இதுக்கு அடுத்தது ஒரு உச்சகட்ட காமெடி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ்ல உங்கள்கிட்ட அமேசான் பிரைம் இல்லை, அதாவது 300 ரூபாய் கட்டி நீங்கள் அமேசான் பிரைம் போடல அப்படின்னா இந்த ஐஃபோன் 14 நீங்க 13 ப்ரோ வந்து 20,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இந்த ஐஃபோன் 14 வந்து நீங்க 45,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த 300 ரூபாய் அமேசான் பிரைம் போடுறதுக்கு பதிலா 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மாதிரி யாராச்சும் பண்ணுவாங்களா? எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு தெரியல. சரி, பிரைம் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டீல் இருக்கு அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ணணும்? சரி ஓகே, இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு உச்சகட்ட காமெடி எங்கன்னு பாத்தீங்கன்னா இன் கேஸ் நீங்க ஐஃபோன் 12 இல்ல 11 எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா உடனே அதை வித்துருங்க, விற்கலாம் வேணாம். உங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க. எவ்வளோ செம்ம ஹை ப்ரைஸ், உங்களுக்கு வெளியே எங்கேயுமே கிடைக்காது. 17,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க உங்களோட ஐஃபோன் 12. அண்ட் அதெல்லாமே போக எஃபெக்டிவ் ப்ரைஸாக இந்த ஐஃபோன் 14 நீங்கள் வந்து 45,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஸோ 45,000 ரூபாய் கொடுத்து உங்களோட ஐஃபோன் 12 கொடுத்து இந்த ஐஃபோன் 14 வாங்குற அளவுக்கு இந்த ஐஃபோன் 14 ஒன்றுமே கிடையாது. ஐஃபோன் 12 14 கம்பேர் பண்ணி பெரிய வித்தியாசமே கிடையாது. அதுக்கு 45,000 ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து டோட்டலி வேஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த ஆஃபரில் யாருமே ஐஃபோன் 11 இல்லை 12 முட்டாள்தனமாக கொடுத்துட்டு தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. நீங்கள் ஐஃபோன் 12 அசால்ட்டாக 30,000 ரூபாய்க்கு வெளியே வந்து நீங்கள் விற்கலாம். உங்கள்கிட்ட 17,000 ரூபாய் கொடுக்குறது டோட்டலி வேஸ்ட்டு தான். அண்ட் இதில் எனக்கு இருக்க ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸில் உங்களுக்கு ஐஃபோன் 14 வந்துட்டு 67,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆஃபர் ப்ரைஸு, அது போக நம்மளுக்கு 5,000 வந்து பே ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, அது போக ஐசிஐசிஐ கார்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்தாலே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7,000 ஆஃபர் வரும். அதெல்லாம் போக 60,000 ரூபாய்க்கு ஐஃபோன் 14 கிடச்சிதுன்னா செம ஒர்த்தாக இருக்கும், செம டீல், நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். பட் 67,000 ரூபாய் 68,000 ரூபாய் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. 67,000 ரூபாய் கொஞ்சம் அதிகம் தான் ப்ரைஸு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னொரு 3 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா பிக் பில்லியனில் கண்டிப்பாக 50,000 ரூபாய்க்கு ஐஃபோன் 14 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் உங்களோட ஐஃபோன் 12 ஒரு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா அதை கூட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் 3 மாதம் கழிச்சு பிக் பில்லியன் டேஸில் வாங்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பல பேர் இது பெஸ்ட் ஆஃபர்னு சொன்னாலும் எனக்கு பர்சனலாக தோணக்கூடிய விஷயங்கள் இதுதான். அண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.